ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தனி ஒருவள். நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் 5:00 வந்து கோயம்புத்தூர் போகிறோம். ஸோ அதனால 4 மணிக்கெலாம் எந்திச்சி அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சு. இனி தலை மட்டும் செய்வோம், செய்விட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பஸ்ஸில் போகலாம். கோயம்புத்தூர் போய் கலையை மீட் பண்ணோம். கலையை மீட் பண்ணுறதுல ஒரே எக்ஸைட்மெண்ட். ஸ்ருதி மீட் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட். இப்போ கலை வேறு, ஓ என்ன நடக்க போகிறது தெரில. நீங்களும் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். இப்போ நாங்கள் வந்துட்டு ஸ்ருதி வீட்டிலேருந்து நாமக்கல் பஸ் ஏறிட்டோம். நாமக்கல்லேருந்து ஈரோடு போனோம், ஈரோட்லேருந்து சிபிஐ போனோம். இந்த பஸ்ஸில் நாங்கள் மட்டும்தான் கேர்ள்ஸ், வேறு யாருமே இல்லை. லேடிஸு லைட்டாக அள்ளு விடுது. இருந்தாலும் போவோம். எனக்கு நீ தோணை, உனக்கு நான் தோணை அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நைட்டு வந்து பேக் பண்ணி படுக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. மார்னிங் 4:00 எழுந்துச்சி கிளம்பி செஞ்சு 5:00 5:10 பஸ் ஏறணும்னு நினைக்கிறேன். நேரு ரொம்ப தூக்கமே இல்லாத மாதிரி இருக்கு. அதனால நம்ம கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாம். பாய் தெரியுதுண்ணா, இருட்டுக்குள்ள உட்காந்து பேசுறேன். எனக்கு இங்க ஒரு சிறப்பான செய்தி, போய்கிட்டே இருக்கும்போது ஊருக்கு பேரெல்லாம் பார்த்துட்டே போனோம். இந்த ஊர் பேர், இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணுற ஊர் பேர் வந்து எருமைப்பட்டியாமா. எருமைப்பட்டியெல்லாம் பேர் வைக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஊர் தெரியுமா? மறக்காம கமாட்டில் சொன்னீங்க. நான் பேச கேட்குதானே நினைத்தர்ல. நாமக்கல் வந்து இறங்கி இப்போ நாங்கள் ஈரோடு பஸ் ஏறிட்டோம். ஆனால் என்ன, ரொம்ப தூக்கமாக வருது. குளிர பேர் செய்திருக்கான் பயங்கரமாக. சிபிஐயில் வந்துட்டு மழை பெய்யாமல் இருந்தால் சந்தோஷம். அதனால ஊட்டி போக முடியும், சாட்டர்டே ட்ரிப் அடிக்க முடியும். இல்லை இங்கேனா மொத்த பிளானும் ஃப்ளாப். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ருதி வந்து பொடி தோசையும், நான் வந்துட்டு ஒரு நெய் தோசையும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர் பஸ் ஏற போகிறோம். கோயம்புத்தூர் பஸ் ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே செம்ம குளிர், அதே கை கால்லாம் தண்டிச்சுட்டு கிடக்கிடாது. வெளியில் மழை வேற போயிட்டு, நம்ம போட்ட பிளான் ஃபுல்லாக எப்படியோ சொதப்புமா இல்லை எப்படின்னு தெரில. நாங்கள் கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து கலைக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மழை இல்லை, ஃபீவராக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நல்ல வேலை மழை இல்லை, சேஃபாக வந்துடுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே மழை வந்துச்சு. பா வந்துட்டாங்க. பாய். கலை வீட்டுக்கு வந்துட்டு நல்லா சாப்பிட்டு நிறையா பேசினோம். நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்னா ஒரே மழையாக இருக்குது, தூரல் போட்டுகிட்டே இருக்குது. அதனால் நம்ம போக முடியுமான்னு தெரில. நம்ம நினச்ச இடத்துக்கலாம் பார்ப்போம் எப்படின்னு. கலை வீட்டில் வந்துட்டு சாம்பார் ரசம், அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் அப்பளம், காலிஃப்ளவர் ஃப்ரை அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறையா பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் கலை. ஏன்னா நான் இப்போ ஷூட் பண்ணுறது வந்து கலையே வீடியோவில் தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ஃபன்னாக போகுது இப்போ வரைக்கும் டே. இனிமேல் இன்றைக்கி ஈவினிங் வெளியில் போவோம். நாளைக்கு எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரில. பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் நம்ம டிசம்பரில் வந்துட்டு சூஸ் பண்ணது தப்பு தான். ஊட்டிலாம் ரொம்ப வந்து பனியாக இருக்குது, போகிற ரூட்டே தெரில. அப்போது கஷ்டம்ல, அதனால் ட்ரை பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டு போக முடியுமான்னு பார்ப்போம். மழை பெஞ்சிட்டே இருக்கு. இந்த புயல் வந்துட்டு கரையை கடந்துச்சு அப்போல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். புயல் எப்போ கரையை கடக்க, நம்ம எப்போ போக. ஓகே பரவாயில்ல, ஆல் குட். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இப்போ எதுவும் சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு பிளேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சொல்லுங்கள். நம்ம அந்த ஊருக்கும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது போகலாம் கண்டிப்பாக. இதுதான் கலை வீட்டோட, இது வந்து பீக்கு, அது வந்து கீக்கு கீக்கு பீக்கு பீக்கு.
பிஜிஎம்ஏயோட ரைட் பீக்கா லெஃப்ட் பீக்கான்னு தெரில, வெறும் பீக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்க பாருங்க. இவங்க வீட்டில் வந்துட்டு ஒரு டாகும் இருக்குது, அது பேர் வந்து மைக். ஆனால் அவன் வந்து குலைச்சிட்டே இருக்கான், எங்க கூட ஒட்டவே மாட்டான், யாருக்கிட்டேயுமே ஒட்ட மாட்டேனான். அதனால் அவனை முடிஞ்சால் காட்டுறேன், கத்திட்டே இருக்கான், தூரமாகவே காட்டுறேன் நான். ஓகே ஹலோ, இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே கலை வீட்டில் இருக்கோம். இன்றைக்கி ஈவினிங் எங்கே போகிறோம் அப்படின்னா ஃப்ரோசோன் மாலுக்கு வந்துட்டு போகிறோம். இப்போ அதான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு கிளைமேட் ரொம்ப படு கேவலமாக இருக்குது, மழை பெய்யுது, தூரல் போட்டுகிட்டே இருக்குது. தூரல் போடாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் தூரல் போட்டுகிட்டே தான் இருக்குது. ஓகே, ஃப்ரோசோன் மாலில் போய் பார்க்குறேன், பாய். போகிற வழியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எனக்கே சிரிப்பு வருது. என்ன சும்மா ஷூட் பண்றேன், நான் ஷூட் பண்ண வந்தேன், நீ ட்ரெஸ் எடுக்க வந்தியா? நீ ஷூட் பண்ணவே இல்லை. நீ சொல்லாதடி, அது தெரிஞ்சு போயிட போகுது. Thank you.
டின்னருக்கு மாலில் காரைக்குடி சிக்கன், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஸ்ருதி மட்டும் பீஸா வாங்கி சாப்பிட்டா. கறிக்கு போன பீஸா இல்லை. ஸ்ருதி கேமிங் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காப்புல. இப்போ வேற நீ எவ்வளோ சாப்பிடுவேல எடுறி, எல்லாமே சாப்பிடுவேன். இது காயா சுட்ட தோசையே பரவாயில்ல. ஃப்ரோசன் மால்ல நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி ஜாலி பண்ணிட்டு அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே ஒரு கியூவே நின்றுட்டு இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி. மாறி மாறி நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போய் நின்று நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி ஃப்ரோசன் மாலை விட்டு கிளம்புகிறோம். சாப்பிட்டோம், எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டோம், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாங்க, பீஸா சாப்பிட்டாங்க. ஸ்ருதி கேமிங் வந்து எக்ஸ்பெஷலி பீஸா சாப்பிட்டா. நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். வைப்பா மழை தூர்தலா மாலுக்கெல்லாம் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு கேம்லாம் விளையாண்டு ஜாலி பண்ணிட்டு நடுவில் அந்த விஆர் கேம்லாம் செமையாக இருந்துச்சு. ஆனால் நான் தான் ரொம்ப கால் நடுங்க இருந்துச்சு எனக்கு. எனக்கு அந்த பால் த்ரோ பண்ணுறதுலேயே வந்துட்டு எட்டி எட்டி த்ரோ பண்ணனால கால் வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அது விஆரில் ரொம்ப சொல்லவே வேணாம், பட் செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி மால் போயிருக்கேன், ஆனால் வந்துட்டு சென்னையில் ஒரு தட்டி மால் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி இந்த கேம்ஸ்லாம் விளாண்டது கிடையாது. ஃபஸ்ட்டு விளாட்றேன், ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சன்னெலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வரையெல்லாம் ஆட்டோவில் வந்துட்டோம். ஆட்டோவில் வந்தோம், மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதனால தான் வரும்போது கிளிப்பிங் எதுவுமே எடுக்க முடியல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். ஏன் வாய்ஸே மாறிட்டோடி, ஒரு மாறு இருக்க மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது.